தொடக்க நூல் 36 அதிகாரம். ஏசாவின் வழிமரபினர். ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானான் நாட்டு பெண்களில் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும் இவ்வியன் சிபயோனின் மகளான அண்ணாவின் மகள் உகோலிபாமாவையும் இஸ்மேவலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான பாசமாத்தையும் மணந்து கொண்டார். ஏசாவுக்கு ஆதா எலிபாசை பெற்றெடுத்தாள். பாசமத்து ரகுவேலை பெற்றெடுத்தாள். உகோலிபாமா எயூசு யாலாம் கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள். இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்த புதல்வர்கள். பின் ஏசா தம் மனைவியர் புதல்வர் புதல்வியர் தம் வீட்டை சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்துக்கொண்டு தம் மந்தைகள் கால்நடைகள் கானான் நாட்டில் சேர்த்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோப்பை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு அவருடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவருடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயிர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினார். சேயிர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையர்களாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன: ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு, அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமாத்தின் மகன் ரகுவேல். எலிபாசின் புதல்வர்கள் தேமான், ஓமார், செப்போ, காத்தாம், கெனாசு. ஏசாவின் மகன் எலிபாசின் மறுமனைவி திம்னா எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ரகுவேலின் புதல்வர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா. இவர்களே ஏசாவின் மனைவி பாசமாத்தின் பேரப்பிள்ளைகள். சிபியோனின் மகளான அனாவின் மகள் உகோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயுசு, யாலாம், கோராகு. ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள். ஏசாவின் தலைமகன் எலிபாசின் புதல்வர்களான தேமான், ஓமார், செப்போ, கெனாசு, கோராகு, காத்தாம், அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிபாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவின் மகன் ரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து, செராகு, சம்மா, மீசா. இவர்களே ரகுவேலின் புதல்வர்கள். ஏசாவின் மனைவி பாசுமத்தின் பேரப்பிள்ளைகள். இவர்கள் ரகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி உகோலிபாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாய் இருந்தவர்கள் எயுசு, யாலாம், கோராகு. இவர்கள் அண்ணாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான உகோலிபாமா வழிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர். சேயிரின் வழிமரபினர். அந்நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயிரின் புதல்வர்கள் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏட்சர், தீசான். இவர்களே ஏதோம் நாட்டிலிருந்த சேயிரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே ஓரி, ஏமாம், லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர்கள் இவர்களே அல்வான், மாநகத்து, ஏபால், செப்போ, ஓனாம். சிபயோனின் புதல்வர்கள் இவர்களே ஐயா, அனா. இந்த அனா தன் தந்தை சிபயோனின் கழுதைகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது பாலைநிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான். ஆனாவின் மகன் தீசோன். ஆனாவின் மகள் உகோலிபாமா. தீசாவின் புதல்வர்கள் இவர்களே எம்தான், எஸ்பான், இத்ரான், கெனான். ஏட்சேரின் புதல்வர்கள் இவர்களே பில்கான், சகவான், ஆக்கான். தீசோனின் புதல்வர்கள் இவர்களே ஊசு, ஆரான். ஓரியரின் தலைவர்கள் இவர்களே லோத்தான், சோபால், சிபயோன், அண்ணா, தீசோன், ஏட்சேர், தீசான். இவர்கள் சேயிர் நாட்டின் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாய் இருந்தவர்கள். ஏதோமின் வழிமரபினர். இஸ்ரேலிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே. பெகூரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான். அவனது நகரின் பெயர் தின்காபா. பேலா இறந்த பின் போஸ்ராவை சார்ந்த சேராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான். யோபாபு இறந்த பின்
தேமானியர் நாட்டை சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்த பின் பிதாதின் மகன் ஆதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் ஆவித்து. அதாது இறந்த பின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்த பின் யூப்ரதீசு நதிக்கரையில் இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவுல் ஆட்சிக்கு வந்தான். சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் ஆனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் ஆனான் இறந்த பின் ஆதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரின் பெயர் பாகு. அவன் மனைவின் பெயர் மெகட்ரபேல். அவள் மெசகாபின் மகளான மத்ரேத்தின் மகள். தங்கள் குலப்பிரிவின்படியும் நில பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே: திம்னா, ஆவ்லா, எத்தேத்து, உகோலிபாமா, ஏலா, பினோன், கெனாசு, தேமா, மிபுசார், மக்தியேல், ஈராம். ஏதோமியர் உரிமையாக்கிக் கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதியின்படி தலைவர்களாய் இருந்தவர்கள் இவர்களே. இந்த ஏதோமியின் மூதாதைதான் ஏசா.